தமிழகத்தில் 17 கல்வி நிறுவனங்களை கொண்டு கல்வி சேவையில் 50 ஆண்டு காலம் சிறந்து விளங்கும் முகமது சதக் கல்வி குழுமம் பச்சையப்பாசில் சிந்திப்பாவளி கொண்டாட்டம் பச்சையப்பாசில் சென்னை காஞ்சிபுரம் வேலூர் திருவண்ணாமலை ஃபர்ஸ்ட் பண்ண போற படம் யார வச்சு பண்ணுவாருன்னு கேக்கலாமா காசு காரணமா ஓகே காசு காரணமான்னு சொல்லாதீங்க பட் காசு முக்கியம் காசு முக்கியம் உனக்கு பேமெண்ட் கிடையாது பட் நீ பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணி போறான் இந்தியா கிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ் நீ நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா பிரதீப் ஆண்டனி தான் இருக்காங்க வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சூப்பர் பிரதர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் நீங்கள் ஆக்டர் ஓரியன்டட் ஸ்கிரிப்ட்ஸோ இல்லை ஒரு கமர்ஷியல் சினிமா அஃப்கோர்ஸ் பிஸ்னஸ் அது வேறு விஷயம் பட் ஒரு 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 நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி படங்கள் தான் எனக்கு நேச்சுரலாக ஆர்கானிக்காக யாரோ கூப்பிட்டு இவனை எனக்கு தெரியும் இவன் இது கரெக்டாக இருப்பான்னு சொல்லி வரவங்க கூட மட்டும் தான் நான் பழகிறேன் இந்த தேடி போகிறதோ அந்த இது இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒன்று பண்ணணும் அந்த மாதிரி விஷயம் பண்ணணும்னு ஆக்டிங்கில் எனக்கு கிடையவே கிடையாது எனக்கு டேரக்ஷனில் எனக்கு அது ரொம்ப தெளிவாக எனக்கு வந்துட்டு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது நான் என்ன மாதிரி படங்கள் பண்ணணும் என்ன மாதிரி கண்டென்ட் என் ஊருக்கு நான் கொடுக்கணும் அப்படின்றதுல நான் தெளிவாக இருக்கேன் பட் அந்த ஜேர்னிக்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக தான் நான் இந்த விஷயங்கள்லாம் பார்க்குறேன் ஓகே இப்போ நான் ஜென்ரலாக போயிட்டு ஒரு போயிட்டு நான் இந்த படம் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஐ மீன் இந்த படம் நான் நல்ல டேரக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கும் நல்ல படங்களில் பாட்டாக இருந்துட்டு நம்ம ஃபேஸ் தெரிஞ்சு நம்ம ஒரு ஆக்சசிபிளாக இருக்கும் இப்போ நம்ம ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஓகே ஒன்று தெரியுமே ஓகே அப்படின்ற ஒரு நல்ல பேர் ஒன்று சம்பாதிச்சிருக்கோம்ல அந்த பேர் தான் நான் சம்பாதிக்க ட்ரை பண்ணுறேன் தவிர்த்து ஒரு ஆக்டிங்கை வந்து அது அதுக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்குல்ல அந்த டிசிப்ளின்லாம் நான் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது ஏன்னா அதுக்குன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் இருப்போம் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கும் அவங்கள அழகாக பார்த்துக்கிற விஷயமும் இருக்கட்டும் அவங்கள ஒரு இதாக ஒரு பர்சனாலிட்டியாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும் நிஜ வாழ்க்கையில் நடிக்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் வரும் ஒரு நடிகனுக்கு அது எனக்கு பிடிக்காது ஸோ அதான் எனக்கு இப்போ கூட ஒரு சந்தோஷமாக போயிட்டு ஒட்டி கடையில் டீ சாப்பிட்ணும் நான் யாராவது வந்தால் அதை பண்ணுவேன் எனக்கு அந்த தொந்தரவுலாம் எனக்கு பிடிக்காது தனியாக ஒரு நார்மலான மனுஷனாக இருந்தால் என்னால் அப்சர்வ் பண்ண முடியும் நினைக்கிறேன் இல்லை ஃபேம்குள்ளே வந்துட்டு ஒரு கிரியேட்டர் என்னால் ஃபங்க்ஷன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் நான் வந்து ஒரு எல்லாரும் மேலே அட்டென்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நான் அடுத்தவங்க மேலே அட்டென்ஷன் கொடுக்க முடியாது நான் அடுத்தவங்களை ரசிக்கவே முடியாது ஒரு நிலைமைக்கு நான் போயிடுவேன் சினிமா மேலே பிரிக்கப்பட்டு நடிப்பு மேலே எனக்கு ஒரு பெரிய பற்று ஓகே டேரக்ஷன் அதான் சினிமாவில் இருக்கிறது வந்து நடிப்பில் அந்தளவுக்கு ஒரு ஈர்ப்பு இல்லைங்க தனிப்பட்ட ஒரு விஷயம்ன்றதும் சொல்ல முடியாது மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்ப நான் கான்ஸ்டன்ட்டா மக்களை படிச்சுட்டே இருக்கணும் அவங்க என்ன மாதிரி ஃபீல் பண்றாங்க நேற்று வரைக்கும் ஜாலியா ஒரு மாதிரி இந்த பொண்ணுங்களை ஸ்டாக் பண்ணுற படங்கள்லாம் ரொம்ப ஜாலியாக பார்க்குற பசங்க நாளைக்கு திடீர்னு ஏதோ ஒரு பொண்ணு சொல்லிச்சுருந்தாலும் தெரிஞ்சு வேறு மாதிரி மாறிட்டு வரும் ஸோ அவனை நம்பி நீங்கள் ஒரு ட்ராவலில் போயிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து ஒரு ஜெர்னியாகவே இருக்காது ஸோ நீங்கள் கான்ஸ்டன்ட்டாக அவங்கள வந்துட்டு நியூஸ் படிக்கிற அந்த மாதிரி ஒரு சோனில் சொல்லலை ஒரு ஒரு சொசைட்டியாக நம்ம எப்படி ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோன்ற ஒரு விஷயத்த ஒரு அவேர்னஸ் இருந்தால் அது ஃபில்ம் மேக்கிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதுதான் நான் படம் பண்ணாமல் இவ்வளோ பேசக்கூடாது இல்லை படம் மட்டும் தான் அதெல்லாம் சொல்லணும் ஓகே அப்போ பிரதீப் பண்ணக்கூடிய படங்கள் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான படங்களாக இருக்கும் ரொம்ப ஃபேண்டஸிக்கலாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் நான் அதான் சொல்கிறேன் எனக்கு அனிமேஷன் அந்த மாதிரி ஒரு ஜோனில் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஸோ நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு இந்த மாதிரிலாம் ஒரு கனவா இந்த மாதிரிலாம் ஒரு விஷயத்தை யோசிக்கலாமான்னு சொல்லிட்டு நம்ம ரியாலிட்டிக்கு அப்பாற்பட்ட விஷயம் தான் நம்ம கனவாக வரும் நமக்கு வந்து ஒரு தாகத்தை தூட்டுற ஒரு விஷயமா இருக்கும் நீங்கள் ஒரு பொண்ணு மேலே இந்த மாதிரி அழகான ஒரு பொண்ணு நமக்கு இருந்தால் நல்லாயிருக்குன்றதே ஒரு பெரிய கனவு தான் ஒரு ஹீரோயினை பார்த்து நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கூட ஒரு சூப்பர் மேன் பேட்மேன்ன்ற மாதிரி கார்ட்டூன் பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி விஷயம் பார்க்குறீங்கன்னா இவ்வளோ காசு இருந்தால் நம்ம சூப்பர் ஹீரோ ஆகிடலாம் நமக்கு ஒரு பேட்மேன் மாதிரி ஒரு பேட் ஃபிகர் அதெல்லாம் ஒரு விஷயம் ஒன்று வச்சுட்டு பயங்கரமாக ஓட்டுன்னு போனான்ற மாதிரி கனவு காண ஆரம்பிக்கிறது வந்துட்டு என்ன வேணால் பண்ணலாம் இல்லை ஒரு அந்த ஃபேண்டசி ரேம் வந்துட்டு இப்போ தான் ஒரு மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது இன்னும் நிறைய பண்ணலாம் ஸோ அதுக்குள்ளே தான் என்னோட இது இருக்குது ஸோ பர்சனல் லைஃப்பில் எப்படி பர்சனல் லைஃப்லேயும் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது லைக் என்ன சொல்கிறது காதல்ன்றது அதுதான் ப்ரோ ஒரு பொண்ணோட இருக்கிறது மட்டுமே காதல் இல்லைல்ல காதல்ன்றது ஒரு அழகான ஒரு ஃபீலிங் இல்லை நீங்கள் வந்து ஒரு வேலையை கூட காதலிக்கலாம்ல காதல்ன்றது ஒரு ரெண்டு விஷயம் பொருந்துருது அது என்னென்னு வேணால் இருக்கலாம் நானும் சினிமாவும் பொருந்துடும் நானும் பாபுவும் நல்லா பொருந்துடும் நானும் ஒரு விஷயத்தில் நல்லா பொருந்துறோன்னா அது வந்து ஒரு ஒரு விஷயத்தை நம்ம சேர்ந்து உருவாக்க போகிறோம்னு அர்த்தம் அது வந்து ஒரு குழந்தையாக இருக்கலாம் அது வந்து ஒரு எமோஷனாக இருக்கலாம் அது வந்து ஒரு படமாக இருக்கலாம் அது என்ன வேணா இருக்கலாம் இல்லை அந்த அந்த அது வந்துட்டு நான் என்னை பொறுத்தவரையும் நான் லவ்வில் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கேன் நான் இதுவரைக்கும் லவ் பண்ண எல்லாருமே உண்மையாக லவ் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் ஆகிருக்கு அது பட் இப்போ வரைக்கும் நான் அவங்க என்ன லவ் பண்ணுறாங்கன்ற நம்பிக்கையில் நான் இருக்கேன் லைக் என்னை வந்துட்டு அவங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டாலும் இது பண்ணிட்டாலும் அவங்க வந்து என் மேலே இருக்க அன்பு வந்து அவங்களுக்கு குறைஞ்சிருக்காது அப்படின்றது எனக்கு ரொம்ப இதாக இருக்குது பட் இப்போ நான் ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கேன் அந்த பொண்ணு ஒரு மாதிரி சப்போர்ட்டிவாக இருக்குது ஸோ அதனால எப்படி போச்சு ஆ போச்சு நல்லா ஒரு ஹோட்டல் போய் நான் சாப்பிட்டேன் சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் ஒரு ஒர்க் விஷயமா வேறு ஒரு ஒர்க்கில் போய் உட்காந்துட்டேன் அதான் புரிஞ்சிக்கிறாங்கல்ல நான் வேலண்டைன்ஸ் ஒரு 3 hours உங்களை ஸ்பெண்ட் பண்ணுறேன் மற்ற டைம் என்னோட கரியர் நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா அவங்க புரிஞ்சிக்கிறதே ஒரு பெரிய விஷயம் அது வந்துட்டு கண்டிப்பாக ஒரு விதத்தில் இப்போதைக்கு நான் லக்கி தான் அது இன்னும் 4 வருஷம் 2 வருஷத்தில் என் லக்கியான்னு
தெரிஞ்சு அதுக்கப்புறம் என்ன ஆகுது தெரியாது. நான் இது வந்து ஒரு ஜேர்னியாக தான் பார்க்குறேன். நான் வந்து ஒரு டெஃபினட் கிடச்சிச்சுப்பா லவ் கரெக்ட் பண்ணிட்டோன்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை நான் அதை பார்க்கல. சூப்பர். ஸோ இது வரைக்கும் எத்தனை ப்ரொடியூசர் ஐ மீன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போயிருக்கீங்க? ஐ மீன் நான் போய் எனக்கு கேட்கறதே பிடிக்காது ப்ரோ. எனக்கு போய் நான் தான் சொல்கிறேன் டேரக்ஷன் அப்படிங்கும்போது ஏதாவது எனக்கு தெரியும் ப்ரோ. என்றைக்காவது ஒரு நாள் வரும் ப்ரோ நம்மளுக்கு. ஆக்சுவலாக எனக்கு புரியல, நான் புரிஞ்சுக்கிறேன். இல்லை இல்லை, அது எனக்கு எனக்கே புரியல. எனக்கு சொல்கிறேன்னே அது எப்படி சொல்கிறது, ஒரு 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 ஆர்டிஸ்ட்டாக நான் போயிட்டு என்கிட்ட இந்த திறமை இருக்குது எனக்கு இந்த காசை கொடுங்கன்னு கேட்குறத வந்துட்டு நான் வந்து ரொம்ப எனக்கு தெரில. அது எனக்கு என்னமோ ஒத்துக்க மாட்டேங்குது. ஓகே, அது அப்போ ஓன் காஸ்ட்டில் ஓன் காஸ்ட்டும் கிடையாது. நம்ம திறமையை வந்துட்டு நம்ம தெரிய வரும்னு சொல்கிறேன். என்றைக்கு அதனால தெரிய வரும்னு சொல்கிறேன். அது அதுதான் சொல்கிறேன். எனக்கு ஓன் காஸ்ட்டில் நான் வந்து பண்ணுறேன்னா நான் அதான் ப்ரோ. அது எது அது எப்படி எனக்கு அப்ரோச் பண்ணுறதுன்றது தான் எனக்கு தெரியல. எனக்கு போயிட்டு யார்கிட்டையும் போய் எனக்கு அது கெஞ்ச வேண்டிய நிலமும் ஒன்று வருமோன்றது எனக்கு வந்துட்டு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்கறது வந்துட்டு ஓகே எனக்கு கேட்கறதுக்கே இதாக இருக்குது. ஏன்னா என்னோடய கரியர் இல்லாமல் விளம்பர படங்கள் இயக்கத்தில் அந்த மாதிரி தான் எனக்கு இருந்திருக்கு. ஏன்னா அது ஒரு ப்ராப்ளம் ஒன்று கொடுப்பாங்க, இந்த பிராண்டை எப்படி வந்து ப்ரொமோட் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கான விஷயங்களும் நான் வந்து பண்ணி கொடுத்துருவேன். ஓகே, ஸோ அப்படி வாங்க போனால் உங்கள்கிட்ட இந்த கேள்வி ரெஃபரண்டாக கேட்கலாம். அவங்களுடைய ஃபேவரட் டைரக்டர்? ஐயோ நிறைய பேர் இருக்காங்க படி. நம்ம ஊரில் சொல்கிறீங்க, இன்ஸ்பயர் ஆனது நம்ம ஊர்லேயே சொல்லுங்கள். எனக்கு நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் படத்தில் பிடிக்கும் படி. ஒரு ஒருத்தவங்கிட்ட ஒரு ஒரு ஸ்டைல் பிடிக்கும். ஸோ வெற்றிமாறன் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ராம் சார் ரொம்ப பிடிக்கும். தியாகராஜ குமார் சார் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து பாக்யராஜ் ரொம்ப பிடிக்கும். படங்கள் பழைய படங்கள். ஓகே, நீங்கள் சொன்னதை வச்சு நானே உங்களை ஆகிய கேட்குறேன். வெற்றிமாறன் சார் அப்படிங்கும்போது உங்களுக்கு தோணக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னவாக இருக்கும்? என் வார்த்தையா? ஆமாம், இல்லை அது அவர் டெடிக்கேஷன் டுவர்ட்ஸ் த ஆர்ட்ல. அவர் வந்து ஒரு குருவுக்கு ஒரு மரியாதை ஒன்று கொடுக்குறாருல. அவர் கற்றுக்கிட்டு வந்ததை அவர் வந்து லிமிட்டேஷனாக அவர் காமிச்சிக்கிறார். அவர் ரியலாக ஒரு பர்சனாக இருக்கிறதையும் நீங்கள் வெளி லெவலில் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன், நானும் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஜோனில் ட்ராவல் பண்ணிருக்காரு. அவர் ஒரு கிரியேட்டிவ் ஜர்னி. நான் அவரோட பழகாமல் என்னால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவர் படங்களை பார்த்தா எனக்கு அது என்ன ஃபீல் பண்ண வைக்குது. ரொம்ப ரா இருக்குல்ல அவர். அதை அவர் இதுதான் பண்ணுறாரு. அவர் நம்ம ஊர் கதைகளை தான் அவர் காமிக்கிறார். சேவல் சண்டையாக இருக்கட்டும், அது ஒரு கல்ச்சர். நீங்கள் ஆஸ்காரோட எங்கேயோ பாருங்களேன், நீங்கள் ஸ்லம்டாக் மில்லியன் இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்து பார்க்குறீங்கன்னா நம்மளால் குப்பையில் ஏதோ பீல பிறந்து வர மாதிரி தான் காமிக்கிறாங்க. நம்மால் ஒரு மாதிரி வேற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று காமிக்கிறாருல. நம்ம ஊர் நிறைய தமிழை பற்றி பேசுறீங்க. தமிழுக்காக நிறைய ஐ மீன் தமிழை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கீங்களா? போய் பார்த்துருக்கீங்க? நான் அதான் சொல்றேன். நான் ஹிந்தி ஸ்டூடெண்ட் ப்ரோ. நான் ஸ்கூலில் நான் தமிழ் படிக்கவே இல்லை. ஓகேவா? எனக்கு தமிழ் நான் வந்து கஷ்டப்பட்டு நான் படித்தேன். எனக்கு அருண் பிரபு இவங்கள மாதிரி ஆட்களோட பழகும்போது அதோட ஒரு ஒரு நமக்கு ஒரு விஷயம் கற்றுக்குறோம்ல. ஒரு ஒரு லாங்குவேஜிலோட ஒரு விஷயம் வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயம் ஒன்று இருக்குல்ல. ஏன்னா இப்போ நான் அந்த ரூட் வேர்டுன்ற ஒரு விஷயத்தில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஆக்சுவலாக லாங்குவேஜுக்கு ஸ்டார்டிங்கே வந்து அப்படி தான் ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும், அதெல்லாம் நல்லா படிக்கணும், அதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்புன்றதை தாண்டி கடமைன்ற மாதிரி எனக்கு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. லவ்வர்னு சொல்ல முடியாது. அதாவது சொல்கிறேன், பாபு வந்து என் சீனியர் இல்லையா? ஸோ இவன் என் கிளாஸில் ஒரு பொண்ணு இருந்தது. அந்த பொண்ணை வந்து பாபுவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் லவ் பண்ணியிருந்தான். ஸோ அவன் வந்து என்கிட்ட வந்து மச்சான் சேர்த்து வீடா எனக்கு. நான் செகண்ட் இயர் பசங்க ஃபஸ்ட் இயர் கிட்ட வந்து பேச மாட்டாங்கல்ல. நான் தானே கிளாஸில் இருக்கேன். ஸோ இவன் ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி கேட்டாங்க. அச்சு அந்த பொண்ணை நான் லவ் பண்ணி 7 வருஷம் நாசமாக போனேன். அது வேறு விஷயம். பட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிக்கிறதுக்கு அதுதான் காரணமாக இருந்தது. அவனுக்கு ஹெல்ப் பண்ண போய் அந்த பொண்ணு தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் தான் அந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சு அவன்கிட்ட வந்து மச்சான் இப்போ அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன் நான் மறந்துடுறேன் சொல்லி சொல்கிற ஒரு ஃபேஸ் இருக்குல்ல. அது ஒரு விஷயம் தானே. அவன் ஃப்ரெண்டு அவன் கூட இருந்தா அப்படின்ற விஷயம். அதெல்லாம் அந்த மாதிரி தான் எங்கள் அனுபவங்கள் இருக்கே தவிர்த்து கண்டிப்பாக அடுத்தவங்க ஒய்ஃபும் நமக்கு பிடிக்கும் இல்லை. ஒரு மாதிரி ஜாலியாக தின்னு அழகாக யாரோ ஒருத்தவங்க வராங்கன்னா பார்க்க தான் செய்யும். வந்து பிரகாஷன் சொன்னால் பிடிக்கும். அது மாதிரியும் பண்ணலாம், தப்பு இல்லை. வாய்ப்பு கொடுத்தா யார் வாய்ப்பு கொடுத்தாலும் நான் அடிப்பேன். காசு கொடுத்து வாய்ப்பு கொடுத்தானா யார் எனக்கு கண்ட மீனி யார் கொடுத்தாலும் நான் பண்ணுவேன். காசுக்காரன் என்ன பண்ணுவேன். ஓகே, ஆனால் எண்ட் ஆஃப் த டே காசுக்காக தான் ப்ளஸ் பேஷன். காசும் காசு முக்கியம் ப்ரோ. காசுக்காக தான் சொல்லாதீங்க, பட் காசு முக்கியம். காசு முக்கியம். ஆமாம். ஓகே, காசுக்காக தான் ஏன் அப்படிங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ண அப்படின்னா, ஸோ நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது டைரக்ஷன் அப்படிங்கும்போது, இஃப் இன்கேஸ் அது ஃபஸ்ட்டு வந்து இல்லைப்பா நீங்கள் உனக்கு பேமெண்ட் கிடையாது பட் நீ பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணிப்பாரா? ஓ இவனுக்கு பண்ணுறேன்னு அப்படி இல்லை ப்ரோ. அதான் சொல்கிறேன், எனக்கு அருணோட தேர்ட் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அருணோட தேர்ட் ப்ராஜெக்ட் வந்து சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட். ஓகே, வந்து அருவி வாழ் தாண்டி அடுத்த ஒரு கமர்ஷியலாக ஒரு ஜோன்னா அது ஒரு மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். அந்த படத்தை நான் வந்துட்டு ரொம்ப லவ் பண்ணுறேன். அந்த மாதிரி ஒரு படத்தை வந்து அது எனக்கு பர்சனலாகவும் எனக்கு கனெக்ட் ஆச்சு. ஓகே, அது யார் பண்ணாலுமே சூப்பராக இருக்கும். அது எனக்கு பண்ணுறதை விட வேறு யாரோ ஒருத்தவங்க பண்ணாங்கன்னா இருக்கும் அந்த படம். ஓகேவா? எனக்கு அது மாதிரி ஒரு ஆசை. ஓகேவா? காசு கொடுக்காமல் பண்ணாலும் பண்ணுவேன், பட் கொடுத்தாங்களா சந்தோஷப்படுவேன். ஸோ பிரதீப் ஃபஸ்ட்டு பண்ண போகிற படம் யாரை வச்சு பண்ணுவாருன்னு கேட்கலாமா? நான் தான் சொல்கிறேன், நான் அனிமேஷன்லாம் ட்ராவல் பண்ணுறேன், யாரையும் வச்சு பண்ணுறதுக்கு அவசியமே இல்லை. அது என்ன ஒரு பொண்ணு புரியல, அவ்வளோ டெக்னாலஜி பட்ஜெட் வருது நமக்கு வரல. எனக்கு இந்த அனிமையெல்லாம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? நார்மல் எனக்கு சாமுராய் ஜாக், பவர் ஆஃப் கேர்ள்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி பண்ணால் கூட ஒரு போதும். எனக்கு எதாவது சொல்கிறேன், குழந்தைங்களாம் நம்ம கன்சியூம் பண்ணுற கண்டென்ட் ரொம்ப பயங்கரமான ஒரு கண்டென்ட் ப்ரோ. உங்களுக்கு அது என்ன சொல்கிறது, நீங்கள் ஜாலியாக ஒரு விஷயத்த பார்க்குறீங்களா? ஒரு கலர்ஸ், அவ்வளோ கலர்ஸில் அவ்வளோ விஷயத்த நீங்கள் வந்து சின்ன ஐடியாவை சூப்பராக தூக்கி போட்டு போயிடலாம் நீங்கள். கண்டிப்பாக அதுதான் எனக்கு எனக்கு அனிமேஷன் ஏன் இதுனா, நான்
பெருசாக அடுத்தவங்களை நம்ப வேண்டிய விஷயம் எனக்கு கிடையாது. நான் அந்த மாதிரி ஒரு குறிக்கோள் இவங்களை வச்சு தான் பண்ணுன்ற ஒரு குறிக்கோள்லாம் எனக்கு கிடையாது. ஆக்டர் வச்சு நான் படத்தை பார்க்கல, நான் வந்து ஒரு கான்செப்ட் வச்சு தான் படத்தை பார்க்குறேன், ஐடியா வச்சு தான். சூப்பர் பிரதர், ஃபுல் அண்ட் ஃபுல் அனிமேஷன் மூவி தான் பண்ணுவீங்களா? அது பண்ண நல்ல படமே பண்ணுவேன், அதுதான் சொல்கிறேன். அது அதுக்கு அதுக்கான கா அது தெரியல எனக்கு, அது எப்படி நடக்கும்னே தெரியல ப்ரோ. அது என்ன திட்டம் போட்டு பண்ணுறவங்ககிட்ட நீங்கள் கேள்வி கேட்கலாம், அவங்க மாதிரி போகிற போக்கில் பண்ணுறவங்ககிட்ட நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்க? இல்லை இல்லை, ஆக்சுவலாக என்னன்னா எனக்கு ஐ மீன் கன்ஃபியூஸ்டாக இருக்கு, ஐ மீன் இல்லை நான் தெளிவாக இருக்கேன். ஓகே, என் மைண்டில் நான் தெளிவாக இருக்கேன் உங்களுக்கு. அது நான் வந்து நான் ஒர்க் பண்ணும் போது, ஒர்க் காமிக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் டாடா படம் பண்ணும்போது பாபுக்கே நான் என்ன பண்ணுறது தெரியாது. ஓகே, லைக் இது மாதிரி ஏய் அவன் தான் சொன்னான், போன ஒரு ரெண்டு மூணு இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தான், அவன் வந்துட்டு பக்கத்தில் இருக்கவங்க எனக்கு கோட் ஆக்டர்லாம் சூப்பராக சூப்பராக சொல்லியிருந்தேன், நல்லா பண்ணுறான். ஏன்னா அவன் பாபுக்கு நல்லா தெரியும். ஸோ நான் அப்படியே இருக்கேன்றது வந்துட்டு அவனால் ஜட்ஜ் பண்ண முடியல. இது மக்கள் எப்படி எடுத்துப்பான், நான் அதை ரசிக்கிறேன், பட் மக்கள் எப்படி ரசிக்கிறாங்கன்றதான் சொல்லுங்க. பட் ரசிக்கும் போது தான் அவனுக்கு வந்துட்டு அந்த ஒரு ஜோன் ஒன்று வருதுல, ஓகே இது வந்து அவன் ஒன்று பண்ணியிருக்கான், இவன் ஒரு தாட் ப்ராசஸில் அந்த படத்தில் ட்ராவல் பண்ணியிருக்கான்றது அவன் உணர்றான்ல, அது வந்து நம்ம கடத்த அது சொல்ல முடியாதுன்றான். ஓகே, கோ வித் தி ஃப்ளோ. ஆமாம் ஆமாம், சூப்பர் பிரதர், சூப்பர் பிரதர், ரொம்ப நன்றி பிரதர், நிறைய விஷயங்களை சொன்னீங்க. சீக்கிரமே படம் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்கள் படத்தை பார்க்கறது நானும் அவ்வளோ இருக்கேன். ஏன்னா இதுதான் அப்படிங்கிற தாண்டி நான் ஒரு விஷயம் வச்சிருக்கேன், அதை நான் பண்ணும்போது நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னா டெஃபினட்டாக அது என்னங்கிறத நான் பார்த்தே ஆகணும். இதைத்தான் இவ்வளோ பேசுறீங்க, இதைத்தான் இன்னைக்கு ஃபுல்லாக ஒட்டிகிட்டு இருக்கேன், அந்த மழை போவோம் அந்த மாதிரி ஆகணும். பட் நல்லா ட்ரை பண்ணுறேன், கண்டிப்பாக ட்ரை, ஐ மீன் நான் உங்களை வந்து நீங்கள் என்ன தான் பண்ண போறீங்க அப்படின்னு நான் கேட்கலாம். உண்மையாக உங்ககிட்ட சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட ஒரு பொறுப்பாக ஒரு விஷயம் சொல்கிறீங்களா, கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி நல்லா பண்ண ட்ரை பண்ணுறேன். சூப்பர் பிரதர், தேங்க்யூ சூப்பர் பிரதர், சந்திப்போம் பிரதர். தமிழகத்தில் 17 கல்வி நிறுவனங்களை கொண்டு கல்வி சேவையில் 50 ஆண்டு காலம் சிறந்து விளங்கும் முகமது சதக் கல்வி குழுமம் பச்சையப்பாசில் சின் தீபாவளி கொண்டாட்டம் பச்சையப்பாசில் சென்னை காஞ்சிபுரம் வேலூர் திருவண்ணாமலை.